அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையோ வாங்கோ விற்கோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதில் குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்கு டிவிடெண்டு போனஸஸ் ஃபிட்டு பைபேக் இதெல்லாம் செய்ய போகிறாங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறதா நம்ம சேனலோட நோக்கம். பங்கு சந்தை முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. பங்கு சந்தை முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசித்து முடிவெடுக்கும். இதுதாங்க டிஸ்க்ளைமர். இது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணுமான்னு கேட்பீங்க, பட் இது காலத்தின் கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். இது டைம் சேவ் பண்ணு நினைக்கிறாங்க. பிளேபேக் ஸ்பீடு 1.25 அல்லது 1.5 எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாகவும் பார்த்துடலாம், நியூஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், உங்கள் டைமும் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க முதலாவது வீடியோ பார்த்துடலாம். முதலாவது பங்கு வருண் பிவரேஜஸ் லிமிடெட். இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் அதாவது டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் தான், இப்போ வரது ஃபுல்லாகவே டிசம்பர் குவார்டர்லி தான். அது வந்து குவார்டர் 3. அது வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 81.52 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கன்சாலிடேட்டட். இயரான நீங்கள் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா 79% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் 385 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 95 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 79% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 148% உயர்ந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் 33 crore தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயரான இயரில் 148% உயர்வும், குவார்டர் அண்ட் குவார்டரில் 79% வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு வருண் பீரேஜோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மேலே இன்றைக்கி இருந்தால் போர்ட் மீட்டிங்கில் டிவெண்ட் அறிப்புன்னு சொல்லியிருந்தாங்க, அறிவிச்சிட்டாங்க. 1 rupee டிவெண்டாக தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு. அதாவது ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 1220. ஸோ 1 rupee டிவெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 0.08. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸ்டேட் இன்னும் அறிவிக்கல. கூடிய வரையில் அதை பற்றி அறிவிப்பு வெளிவரலன்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது பங்கு சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிடெட். இவங்களும் இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 382 crore 23 lakh ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டரான குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 15% உயர்ந்திருக்கு. இயரான இயரை கம்பேர் பண்ணும்போது 21% உயர்ந்திருக்கு. ஸோ குவார்டரான குவார்டர் இயரான இயர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கு சுந்தரம் ஃபைனான்ஸோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மேலே இன்றைக்கி வந்து போர்டு மீட்டிங்கில் 12 rupees டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2290 rupees. ஸோ டிவெண்டில் பார்த்திங்கன்னா 0.52%, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவிடெண்ட் வருது. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 17 February 2023. ரெக்கார்டட் 17 February. ஸோ எக்ஸ்டேட்டும் 17 February தான் இருக்கணும். இது TPS 1 தான், பட் இன்னும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகல. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சுன்னா ஒரு நாள் அட்வான்ஸாகவே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 March பேமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவெண்டோட பேமெண்ட் உங்களுக்கு 3 March வந்துடும். அப்படி வரலன்னா செக் பண்ணிக்கோங்க. மூணாவது பங்கு BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 45.84 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஒன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் பார்த்திங்கன்னா 50.98 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ குவார்டர் ஒன் குவார்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பட் இயர் ஆன் இயரில் 62% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் பார்த்திங்கன்னா 28.29 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஆன் இயரில் 62% உயர்வும், குவார்டர் ஒன் குவார்டரில் 10% வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு BLS இன்டர்நேஷனல் சர்வீஸோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மேலே இன்றைக்கி வந்து போர்டு மீட்டிங்கில் டிவெண்ட் கொடுத்து மூட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி எடுத்திருக்காங்க. 50 paisa டிவெண்டாக தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு. கரண்ட் ப்ரைஸ் 181. ஸோ டிவெண்டில் பார்த்திங்கன்னா 0.27%. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17 February 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியணும். அதாவது 16 February அந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா இவங்க அறிவிக்கிற டிவெண்ட் கிடைக்கும். எந்த ஒரு பெனிஃபிட்டும் நீங்கள் அடையினா எக்ஸ்ட் டேட்டுக்கு ஒரு நாள் முடியாது அந்த ஸ்டாக்கை உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணணும். இது ரெண்டில் ஏதாவது பண்ணிங்கன்னா தான் அந்த அக்கௌண்ட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸிட் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதேமாதிரி இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா 28 February அப்புறம் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க BLS இன்டர்நேஷனல் லிமிடெட் சர்வீசஸ் லிமிடெட். நாலாவது பங்கு KPR மில் லிமிடெட். இவங்களும் என் குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 174.57 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஒன் குவார்டரை கம்பேர் பண்ண 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் ஒன் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் 203 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. அதேமாதிரி லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் 211 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பட் கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்குது. மேலே இன்றைக்கி வந்து போர்டு மீட்டிங்கில் 2 rupees டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 534. ஸோ டிவெண்டில் பார்த்திங்கன்னா 0.37%. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 14 February 2023. எல்லாமே T+1 தான். ஸோ சேமாக தான் இருக்கணும். அதேமாதிரி இதோட பேமெண்ட்டை குறித்தவங்க ஒன்றும் சொல்லலை. மோஸ்ட்லி 20-30 days வந்துடும். என்றைக்குமே டிவெண்ட் வந்து இப்போ டிவெண்டோ போனஸாக ஸ்பீட்டாக பெருமாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு 30 days வரைக்கும் வேலிடிட்டி டைம் உண்டு. சில ஸ்டாக்கு 30 days மேலேயும் போயிட்டுருக்காங்க இப்போவும். ஸோ அதை செபி அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய வரைவில் இனிமேல் எல்லாமே ஒரு டைம் லிமிட் கொண்டு வந்துடுவாங்க சீக்கிரமாக. பெரும்பாலும் இது நிறைய இது அப்படி லேட் ஆகுது. போனஸ் ஆனாலும் ஸ்பீட் ஆனாலும் வரதுக்கே 1 month ஆயிரும் அவங்க அறிவிச்சு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிட்டு வராங்க. மேற்கொண்டு இது இன்னமும் சுருக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
அஞ்சாவது பங்கு ஜேகே பேப்பர் லிமிடெட், இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 333.54 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 120% உயர்ந்திருக்கு. என் லாஸ்ட் இயர் வந்து இதே குவார்ட்டரில் 151 crore தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. அதாவது இயர் ஒன் இயரில் 120% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா 2% உயர்ந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 326 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ஒரு 2% மட்டும் உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஒன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஜேகே பேப்பர் லிமிட்டோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மேலே இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 4 crore டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்குக்கு ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 409 crore, டிவெண்டில் 0.97%, கிட்டத்தட்ட 1% கிட்ட வருது டிவெண்டில்டு. இதுக்கு ரெக்கார்டு எக்ஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17 February 2023. ஸோ இதுவும் T+1 தான். ஸோ எல்லாமே ஒரே டேட்டில் தான் இருக்கணும். அதேமாதிரி இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 7 March, 7 March-க்குள்ளே இந்த பேமெண்ட்டை பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஜேகே பேப்பர் லிமிடெட். ஸோ ஸ்டாக்கை வச்சுருக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆறாவது பங்கு SJVN லிமிடெட், இவங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 287.42 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஒன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 35% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 445 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ 35% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை இயர் ஒன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா 22% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 235 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஒன் இயரில் உயர்ந்திருக்கு, பட் குவார்டர் ஒன் குவார்டரில் 35% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு SJVN-ஓட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மேலே இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் காலையிலேருந்து எதிர்பார்த்தேன், இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப லேட்டாக 1.15 crore டிவெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 333 crore. ரொம்ப சீப்பான ஸ்டாக்கு, அதாவது சீப்புனா கொஞ்சம் பெரிய ஸ்டாக் மாதிரி சொல்லலாம், பட் நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனி தான். பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் சீப்பாக இருக்கும். டிவெண்டும் டீசெண்டாக தருவாங்க. 3.48 கிட்டத்தட்ட 3% கிட்ட வருது. ஒரு இன்னமும் டிவெண்ட் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது இந்த இயரில். ஸோ நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்குற கம்பெனி. அதுமாதிரி ரெக்கார்டட் எக்ஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 February 2023. ஸோ அதுக்குள்ளே ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். அதேமாதிரி பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 March-லேருந்து பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 March-க்கு அப்புறம் பேமெண்ட்டை அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற வேலையை பார்த்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கை வச்சுருக்கவனுக்கு இது நல்ல நியூஸு. 7வது பங்கு கேட்வே டிஸ்ட்ரிபார்க்ஸ் லிமிடெட், இவங்க ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 crore. இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிவெண்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டாக பார்த்தீங்கன்னா 75 paisa தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 62 crore-ங்கிறனால டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 0.22, கிட்டத்தட்ட 0.5% கிட்ட டிவெண்டில் வருது. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 17 February 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். அதேமாதிரி இந்த பேமெண்ட் வந்து 30 நாளுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவிக்கப்பட்ட 30 நாள்லேருந்து. 8வது பங்கு KBS இந்தியா லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84. இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பீட் 1:10 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரெக்கார்டட் டே இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேலி 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாயாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 10 ரூபாலேருந்து 1 ரூபா ஆகும்போது ஒரு ஷேரானது 10 ஷேராக பிரிக்கப்படுகிறது, பிளவுபடுகிறது, எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷேர் 10 ஷேராக மாறும், பட் ஃபேஸ் வேலி சேஞ்ச் ஆயிரும். அதேமாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ 84 crore இருக்குது. சப்போஸ் அன்றைக்கி எக்ஸிட்டுக்கு ஒரு முன்னாடியும் 84 crore இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 crore-40 paisa ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிட் பார்த்திங்கன்னா 24 February 2023. ஸோ எக்ஸிட்டும் சேமாக தான் இருக்கணும், எல்லாமே T+1 தான். பட் இருந்தாலும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னமும் அப்டேட் ஆகலை. அதெல்லாம் அதை ஸ்டாக்கை வச்சுருக்காங்க, கொஞ்சம் தான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. மேலும் சில முக்கிய பங்கள் பற்றிய செய்தியை பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 31 crore. இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 22.70 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 1400 crore அதிகம். ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 1.44 crore ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1400 crore உயர்ந்திருக்கு ப்ராஃபிட்டு. அதே லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கிட்டத்தட்ட 4 crore லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். பட் இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்டாக்கு, ஓரளவுக்கு டிவெண்ட் கொடுத்த ஸ்டாக்கு லாஸ்ட் இயரில் ரீசனான. பட் என்னென்னா இந்த இன்கம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூலேருந்து பெருசாக ஒரு இன்கம் வரல, ரெவன்யூலாம் சேம் அதே கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அதர் இன்கம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 312 crore வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் தான், 31 crore வந்திருக்கு. சாரி, அந்த 31 crore அதர் இன்கமில் வரப்போ தான் இப்படி ஒரு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ கம்பெனி வந்து ஓரளவுக்கு கஷ்டத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதேமாதிரி இன்ஃபிபீம் அமினியூஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16.50 crore. இது ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி சூப்பரான ஸ்டாக்கு, ஓரளவுக்கு டிவெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கும் கூட, டிவெண்ட் டவுட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. அதேமாதிரி பென்னி ஸ்டாக் மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து 16.50 crore தான். அதேமாதிரி சாஃப்ட்வேர் சைட்டில் உள்ள கம்பெனின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 35 crore-38 lakh ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லா வருஷமும் கடந்த 12 வருஷத்தில் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது கம்பெனி. உங்களுக்கு ப்ராஃபிட் லேட்டாக இருக்கங்களே இருந்தாலும் கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்குது, நல்ல விஷயம். அதேமாதிரி பென்னி ஸ்டாக் மாதிரி லிஸ்ட்டில் வருது.
இவங்க குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்டரில் 40 crore ப்ராஃபிட் பண்ணாங்க, அதனால் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே இயர் ஆன் இயரை ஒப்பிட்டு பார்க்கும்போது 46% உயர்ந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் 24 crore ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இயர் ஆன் இயரில் உயர்வும், குவார்டர் ஆன் குவார்டரில் வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு இன்ஃபிபீம் அவெனியோட ஸ்டாக் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அடுத்து முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 1037. ஸோ இவங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 933 crore 92 lakh ப்ராஃபிட் பண்ணிக்காங்க, கிட்டத்தட்ட 934 crore வச்சுக்கலாம். இது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3.5% உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு மிக்சிங்கான பர்ஃபார்மன்ஸ் தான். இயர் ஆன் இயரில் டவுனாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டரில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். அதேமாதிரி அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 1661 crore. இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 478 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 146% உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 72% உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். இப்போ பேரில் ரொம்ப சர்ச்சையில் இருக்க ஒரு கம்பெனி அதானினாவே இப்போ பயமாக தான் இருக்கும். பட்டு நான் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணல, அது என்ன நேரமோ என்னென்னு தெரில. நான் பெரும்பாலும் சில ஸ்டாக்லேருந்து விலகி இருப்பேன், அதுமாதிரி இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் விலகி இருந்தேன். ஆனால் ஸ்டாக்கை வாங்கியில் லாஸ் ஆகியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் இந்த பெரிய லாஸில் நான் இல்லை. பட் இருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஸ்டாக் வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு என்னோடய கருத்து. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு லாபத்தில் விற்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி பாலாஜி அமைன்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2301 crore. இவங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 83 crore 79 lakh ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 29% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இது வருத்தத்துக்குரிய விஷயம் தான் பாலாஜி அமைன்ஸ் லிமிடெட்க்கு. பட் கம்பெனி ப்ராஃபிட் கம்பெனி, அதனால் பெருசாக வருத்தப்படுற அளவு இல்லை. பட் ப்ராஃபிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அது ஒன்றும் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அதேமாதிரி ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 97 crore. இவங்களோட போர்ட் மீட்டிங் வர 13 February 2023 நடக்கிறதுக்கு, அந்த போர்ட் மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குவார்டர் ரிசல்ட்டே அறிவிக்கிறாங்க. அப்படி நாங்கள் இன்டர்வியூ கொடுத்தோம்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 21 February 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். ரெக்கார்ட் டேட்டில் எக்ஸ்டேட் சேமாக தான் இருக்கும். ஸோ இவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 40 paisa டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரியில், ஆகஸ்ட்டில் 60 paisa. ஸோ இது ஃபெப்ரவரிங்கிறனால 40 paisa, இதில் வந்து 30 paisa. ஏதோ ஒரு பைசா கொடுப்பாங்க, அதனால் பெரிய 1 crore கொடுக்க மாட்டாங்க. பட் பைசாவில் தான் கொடுப்பாங்க, அது எவ்வளோங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். விஸ்வராஜ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 crore 10 paisa. கொஞ்சம் பெனி ஸ்டாக்கில் வரக்கூடிய ஸ்டாக்கு, கொஞ்சம் ரிஸ்க்காக கூட இருக்கலாம். இவங்க போர்டு மீட்டிங் வர 9 February 2023 நடக்கிறதுக்கு, அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட குவார்டர் ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. மேலே இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 February 2023 சொல்லிட்டாங்க அவங்க அறிவிக்கிற டிவிடெண்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். இவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 20 paisa டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 20 paisaங்கும்போது 1% கிட்டே வரும் டிவிடெண்ட் இல்லை 16 crore ஸ்டாக்குக்கு. ஸோ அதுக்கோட கம்மியாக கொடுத்தாங்க, 10 paisanu கொடுத்தாங்கன்னா அதோட பார்த்திங்கன்னா 0.5% ஆயிரும். ஸோ அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கோங்க, பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல டிவிடெண்ட் வரலாம். 20 paisaக்கு மேலே கொடுத்தா நல்ல டிவிடெண்ட் தான், பட் 20 paisa மேலே கொடுக்க வாய்ப்பு இல்லை தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாதிரி இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 340 crore. இவங்களோட போர்டு மீட்டிங் 13 February 2023 நடக்க இருக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட குவார்ட்டர் ரிசல்ட்டே அறிவிக்கிறாங்க, ரெக்கார்டே அறிவிக்கல. இவங்க என்ன டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். லாஸ்ட் இயரில் இவங்க 6.25 crore டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரியில். ஸோ அதேமாதிரி April 2021 6 crore கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் 3.75 crore கொடுத்துருக்காங்க. பட் இந்த லாஸ்ட் 2 இயராக பார்த்தீங்கன்னா 6 crore டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை ஒரு 6 crore எதிர்பார்க்கலாம், கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேமாதிரி DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 70 crore. போர்டு மீட்டிங் வர 14 February 2023 நடக்க இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்வியூ கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் அறிவிப்பாங்க. அப்படி நாங்கள் டிவிடெண்ட் அறிவிச்சோம்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 22 February 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும். வாங்க இவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். இவங்க லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 1 crore ஜூலையில் 50 paisaவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபெப்ரவரிங்கிறதுனால 1 crore கொடுத்தா நல்ல டிவிடெண்டாக தான் இருக்கும். பட் 1 crore இல்லைன்னா 50 paisa, ஏதோ ஒரு டீசெண்டான டிவிடெண்டாக எதிர்பார்க்கலாம் DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஒரக்கல் கிரெடிட் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 133 crore. பட் இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இவங்க போர்டு மீட்டிங் வந்து 10 February 2023 நடக்கிறதுக்கு, அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்கும் இப்படி தான் கொடுக்காங்கன்னு தெரியல. டு கன்சிடர் அப்ரூவ் த இன்டர்ம் டிவிடெண்ட் டு த நான் ப்ரொமோட்டர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதாவது ப்ரொமோட்டருக்கு இந்த டிவிடெண்ட் போகாதுன்னு நினைக்கிறேன். என்னை புரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இப்படி யாரும் போட மாட்டாங்க. பெரும்பாலும் ஈக்விட்டி ஷேர் ஆஃப் த கம்பெனின்னு தான் போடுவாங்க, எல்லாத்துக்குமே வர மாதிரி தான்.
பெரிய பெரிய கம்பெனிங்க அதே வேதாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவெண்ட் போட்டது அவங்களுக்கு அவங்களே டிவெண்ட் போட்டுக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பணத்தை அவங்க எடுக்க முடியுங்கிறதுக்காண்டி. ஏன்னா ஷேர் ஹோல்டர் ப்ரொமோட்டர் கையில் தான் அதிகமான ஹோல்டிங்கே இருக்கும். ஸோ நம்மளை நினைப்போம் டிவெண்ட் ஏதோ நம்ம இல்லை ஷேர் ஹோல்டர்காண்டி போடுறாங்கன்னு. ஆக்சுவலி அவங்க ஷேர் ஹோல்டர்காண்டி போடுறாங்கன்னு சொல்லதை விட அவங்களுக்கு அவங்களே டிவெண்ட் போடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கம்பெனியோட பெரிய ப்ரொமோட்டர் ஹோல்டர் வந்து ஷேர் ஹோல்டர் வந்து ப்ரொமோட்டர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பாக்கெட்டில் அவங்களே பணம் போடுறது தான் டிவெண்டன்னு சொல்லுவாங்க சில பேர் ஹிந்தியில் சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு லாஜிக்கு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ப்ரொமோட்டருக்கு மட்டும் கொடுக்கலாங்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான், நம்மளே மாதிரி ஷேர் ஹோல்டர் கொடுக்கலான்னு எதிர்பார்க்கலாம். பட் இதுக்கு ரெக்கார்டு எட்டு பார்த்திங்கன்னா 21 February 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டாக்கை பற்றி இந்த டிவெண்டை பற்றி இன்னும் நியூஸ் கரெக்டாக கிளியாரிட்டியாக இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டிவெண்டை பார்க்க இன்ட்ரிய டிவெண்டன் டூ நான் ப்ரொமோட்டர் ஈக்விட்டி ஷேர்ஸு. ஸோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், இருந்தாலும் பொறுத்திருந்து பாருங்கள். 10 February பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அதேமாதிரி செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 294 ரூபா. இவங்களோட போல் மீட்டிங் 7 February 2023 நடக்கிறதுக்கு. இது ஆல்ரெடி இந்த நியூஸை போட்டாச்சு. பட் என்னென்னா இன்றைக்கி ரெக்கார்டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்கள் டிவெண்டை கொடுத்தோம்னா அது ரெக்கார்டேட் பார்த்திங்கன்னா 16 February 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு செம்பல் ஃபெர்டிலைசர்லேருந்து வரக்கூடிய டிவெண்ட் கிடைக்கும். ஸோ இவங்க ஹிஸ்ட்ரியை பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா இவங்க ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்தோம். நியூஸ் தொடர்ந்து முடிவடைந்தது. அதனால் வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு டிஸ்க்ளைமர் தான், இது ஒரு செய்தி சேனல், இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்கு தெரிந்திருக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை, இது ஒரு செய்தி மட்டுமே. இன்றைக்கி என்ன ஸ்டாக்ல ஸ்டாக் இன்ஜினியர் டீஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக்கை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். மற்றபடி நாங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பரிந்துரைக்கவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட இருக்கிற பிஎஸ்சி என்ன சில ரீஸ்டாக்கு அவ்வளோ கம்பெனியை பற்றியும் நியூஸ் சொல்லுவோம். ஸோ அவ்வளோ ஸ்டாக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ மேலே இது போன்ற செய்தி உடனுக்குடன் பார்ப்பறேன், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்டாக்கை பற்றி நியூஸும் வரலாம், உங்களை பற்றி ஸ்டாக் டிவெண்ட் போனஸ் எதுவும் கொடுத்தா அதை பற்றி நியூஸ் கூட வரலாம், அதை நாங்களும் அப்டேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நியூஸை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். மேற்கொண்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.